ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனேஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு போட்டு பாலக்கீரையை எப்படி கடையிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கீரை கடையை போகிறதால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இலையை மட்டும் நம்ம கூட்டு ஏதாவது வைக்கிறதா இருந்தால் தண்டை வச்சு நம்ம கூட்டு வச்சுக்கலாங்க நான் இனி கீரை தான் கடைய போகிறேன் அதனால் அதோட இலையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போலவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க கீரையை அரை கப் பைத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் கூடவே வேக வைக்கிறப்ப மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பேனில் ஒரு ஸ்பூன்னையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஜீரகம் அரை ஸ்பூன் அஞ்சிலருந்து ஆறு பூண்டு பல் தோல் எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலஞ்சு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் ஒன்று தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாலக்கரியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகும் அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சிருக்க கீரையையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கீரையை வந்து கடையணும்னு அவசியம் இல்லைங்க வதக்கனாவே நல்லா கடைஞ்சா மாதிரி ஆகிடும் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க சீக்கிரமே குயிக்காக செய்யக்கூடிய பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்குன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்